வணக்கம். இன்றைக்கி நான் கோவைக்காய் மசாலா பண்ண போகிறேன். தேவையான பொருட்கள் ஒரு 300 கிராம்ஸ் கோவைக்காவை இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வறுத்து பொடித்த வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, கடுகு, பெருங்காயத்தூள், இது வந்து சாம்பார் மசாலா பவுடர். இந்த பவுடர் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். கறிவேப்பிலை சிறிதளவு, இந்த பவுடருக்கு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, சிறிது கறிவேப்பிலை, 4 காய்ந்த மிளகாய், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வானலில் நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடி வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, 1 ஸ்பூன் கடுகு போட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு காயை நல்லா வதக்கிட்டு மேலே வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. காய் வந்து முக்கால்வாசி இந்த எண்ணெயிலே வெந்துடும். உங்களுக்கு இன்கேஸ் காய் வேகலைன்னா 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, காய் வந்து ரொம்ப சாஃப்டாக போயிடும். லைட்டாக தண்ணி தெளித்து காய் வேக வச்சுக்கோங்க. சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கோவக்காய். நான் வந்து இந்த சாம்பார் மசாலா பொடி சொன்னேன் இல்லையா, அதில் வந்து இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து வெண்டைக்காய் பண்ணலாம், பாவக்காய் பண்ணலாம், எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அந்த சாம்பார் மசாலா பவுடர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சாம்பார்லேயே கூட இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பவுடரை 1-2 ஸ்பூன் போட்டு தண்ணியில் கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா சாம்பார் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சமாக காய்க்கு 1/4 டம்ளர் தண்ணி தெளிச்சிருக்கேன். காய் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து 2 ஸ்பூன் சாம்பார் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வறுத்து பொடித்த வேர்க்கடலை அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த கோவக்காயை ஈவினிங் வந்து காஃபி டீயோட கூட சும்மா ஒரு லைட்டாக ஒரு ஸ்நாக் மாதிரி இதை எடுத்துக்கலாம். ஈவினிங்கில் எப்பயுமே நம்ம பொரிச்ச ஐட்டம் இல்லைனா சுண்டல் சாப்பிட்டா போர் அடிக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த பொரியலில் நீங்கள் வேணும் இன்னும் கூட கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்து ஈவினிங் வந்து ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், டீயோட ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கோவக்காய் மசாலா ரெடி. தேங்க்யூ.